ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து நிறைய ப்ராங்க்ஸ் வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய கோல்டு செயின் ஒன்று இருக்குது. அந்த கோல்டு செயினை வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிலிருந்து செயினை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. இப்போது இந்த பாக்ஸை வந்து நான் வந்து இது எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல நான் வச்சுருவேன். இப்போ வந்து இந்த செயினை வந்து கோல்டு செயின் இந்த செயின் வந்து என்னோடய பாக்கெட்டில் போட்டுக்க போகிறேன். நான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவகிட்ட வந்து நானாக போய் சொல்ல போகிறேன். ஏன்னா அவளுக்கு தெரியாது, நானாக போய் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி இந்த செயினை வந்து என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி நான் அதை எடுத்து கொடுத்துட்டேன், அவளுக்கு செலவுக்கு காசுலேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு அவட்ட சொல்ல போகிறேன். அவள் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பா, எப்படி இந்த வீடியோ போகுது அப்படின்றத இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காண்டி தான் தவிர வேறு எதுவும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது கண்டி கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்ல நல்ல வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து நான் வீடியோ வந்து தெரியாமல் பின்னாடி வச்சுட்டேன். ஒரு அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து அவளை கூப்பிட போகிறேன். கூப்பிட்டதுக்கப்புறமா அவட்ட அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறமா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஓய், உட்காரு, உன்னை கொஞ்சம் பேசணும். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது சொல்கிறேன் என்னட்டு, அதான் ரொம்ப நாள் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. உன்னோட செயின் ஒன்று இருக்குல்ல, அந்த ரெண்டு பவுன் செயின் நம்ம போன இயர் வாங்கினோம்ல, அந்த செயினை வந்து எடுத்துட்டேன். ஆமாம், எடுத்தீங்க? இல்லை, வேற ஒரு தேவை இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்ன தேவை இருந்தது? இல்லைம்மா, எனக்கு இல்லை, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால சரி அந்த செயினை வந்து கொஞ்சம் அடகு வச்சு காசு ரெடி பண்ணி தரலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ அது விற்கிற சூழ்நிலையாச்சு. சரி, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த டைம் கிடைக்கல. சரி, அதனால தான் நம்ம இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையில? கோவம் இல்லையாவா? எப்போ எடுத்தீங்க? இல்லைம்மா, அதை எடுத்து வந்து ஒரு அதை எடுத்து ஒரு 2 மந்த்துக்கிட்ட ஆச்சு. 2 மாதம் ஆச்சா? இப்போ வந்து சொல்கிறீங்க? நம்மா செலவுக்கு தேவைப்பட்டுச்சு, ரொம்ப ஒரு 1 லட்சத்துக்கிட்ட தேவைப்பட்டுச்சு. அதுக்கு யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியல. சரி, கடன் வாங்க முடியாதுல, அதனால தான் நம்மகிட்ட கையில் காசு இல்லையா. சரி, அதான் அந்த செயின் இருந்துச்சுல, அதை அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ எடுத்தீங்க? யாரை கேட்டு எடுத்தீங்க? இல்லைம்மா, நம்ம இதில் நம்ம இதை எடுக்கிறது யார் கேட்கணும்? நம்ம நான் சொல்லு, நம்மளுடைய செயின் தானே. இப்படி கோபப்படுற பத்தி இதனால தான் நான் ஆரம்பத்தில் கேட்கல. அவ பாவண்டா, அவளா? ஆமா, இல்லடா, அவன்னா ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்லை. ஃப்ரெண்டு தான்மா, வேற யாரு என்ன? ஃப்ரெண்டு தான். எவ? ஒரு பொண்ணுமா, ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச பொண்ணு. பொண்ணா? ஏய், ஆமாண்டி, என்ன அப்ப அதனால போ. கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லைம்மா, கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் ஒன்று தான் லூசு. இல்லைம்மா, கேர்ள் ஃப்ரெண்டா அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அவள் ஒரு கேர்ள், என்னுடைய ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. ரொம்ப பிடிக்கும் அவளை, ரொம்ப நல்லா இருப்பா பார்க்குறக்கு, சூப்பராக இருப்பா. இல்லைம்மா, நான் கோவப்படாதம்மா, நான் இல்லை, சூப்பராக இருப்பனா நல்ல கேரக்டர்ம்மா, நல்ல கேரக்டரு. கல்யாணம் அவளை இன்ன வரைக்கும். செலவுக்கு கொரோனா டைமாக இருக்கா? சரி, செலவுக்கு காசு இல்லை சொல்லிட்டு ரொம்ப அழுதுச்சு. அவள் அழுது உடனே என்னால் தாங்க முடியல. ரொம்ப அழுதா? எப்போ பார்த்தேன்? அதை சொன்னல, 2 மாதத்துக்கு முன்னாடி. எப்படின்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி எப்போ பார்த்தேன்? எங்கே பார்த்தேன் நீ? எப்போ எங்கே போனேன்? இப்போ இல்லைம்மா, இப்போ நான் உங்கள்ட சொன்னேன். இப்போ இல்லை, 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போனேன், எப்போ பார்த்தேன்? நான் சொல்ல வந்த விஷயம் வேறு, நீ எங்கேயோ அவளை பற்றி கட்டிகிட்டு இருக்க. நான் வந்து நகை எடுத்துட்டேன்னு சொல்ல வந்தேன், நீ அவளை பற்றி கேட்குறேன். அவளை பற்றி சொல்லவா, நகையை பற்றி சொல்லவா? அசால்ட்டாக எடுத்துட்டேன் சொல்கிறேன், என்ன பண்ண முடியும்?
பயப்படாத. ஜஸ்ட்டு ஃபோனில் தான் டி பேசுகிறேன், நேராக கூட பார்க்கல பாவம் அவளை போயிட்டு. இன்றைக்கி தான் பார்க்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், அதான் அவனை சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அந்த நகை மட்டும் இல்லை, நகையை வந்து இருடி ஏன் இப்போ எதுக்கு ஆக்ஷனில் இறங்குறப்போ. அந்த நகையை வந்து ரெக்கவர் பண்ண முடியலம்மா, அதாம்மா சாரிம்மா. பாவம் அழுது ஒன்று எனக்கே கஷ்டமாச்சு தெரியுமா, என்ன பண்ணுறேன்னு புரியல. நம்ம நகை தானே, ஓ நகை இல்லை நம்ம நகைம்மா அது. ஓ நகைன்னு ஏன் பிரிக்கிற, அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தானே. ரொம்ப நல்ல பண்ணுறா, நீ ஏன் பாரு உனக்கே பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறது அதை என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், உனக்கு எப்படியாது இப்படி சொல்ல போச்சு. இல்லைம்மா என்னென்ன பொறுமை கேளு, ஏன் இப்போ அடிதடியில் ஏன் இறங்குற சொல்கிறது கேளு. அந்த செலவுக்கு இல்லை பணம் வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. சரி நம்ம யார்கிட்ட வாங்கி கொடுக்கலாம் பார்த்தேன், நம்மளை நம்பி ஒரு ரூபாய் தரமாட்டேன்ல காசு. சரி நம்மகிட்டே காசு இல்லை, சரி அதனால தான் நகையை சும்மா தானே சும்மா தானே இருக்கு நகை, நீயும் அடிக்கடி போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உரிமையில எடுத்து கொடுத்தேன். நீ என்னடா இப்போ கோவப்படுறேன். நான் உனக்கு வாங்கி தரேன்ப்பா, பொறுமையா இருக்கு. என்ன இந்த நகை போச்சுன்னா வேற நகையே இல்லையான்னு, நகை தான் முக்கியமா நான் முக்கியமா சொல்லு. எவ்வளோ ஒருத்திக்கு நீ எடுத்து கொடுத்துட்டு இது ரெண்டு மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து நீ சொல்ற. சரிடி இப்போ என்ன பண்ணும், இப்போ நான் உன்ட்ட சொன்னது எவ்வளோ பெரிய நல் பெரிய மனசத்தனும், நீ என்னடானே அதை யோசிக்காமல் அவளை பற்றி நீ விசாரிச்சு. அதை நீ அப்போவே சொல்லணும், நீ ரெண்டு மாதம் கழிச்சு சொல்லுது. இதெல்லாம் முன்னாடி எப்போ ஏன் சொல்லலை என்கிட்ட? முன்னாடி சொன்னால் நீ விட்டுருப்பியா? விட்டுருக்க மாட்டேங்கல. ஒன்றும் இல்லைடா இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தான். சரி அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தியா? என்ன யோசிச்சுக்க, ஏன் இருடிங்க இப்போ ஏன் என்னை பிடிச்சி விடுத்து விளாட்ற அப்போ இரு. என்னை முழுசாக சொல்ல விட, இப்போ அந்த நகை வந்து நம்மளை திருப்ப முடியலை, உனக்கு நான் வேறு நகை வந்துடுறேன் சரியா? அந்த பிள்ளையை நான் வர சொல்லியிருக்கேன், அப்போ வீட்டுக்கு வரவேலாமா வர சொல்லலாமா? அந்த பிள்ளையை பற்றி சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கணுன்னு தோணும் பாரு உனக்கு. அந்த பிள்ளை போய் கொடுத்துருக்கு, அவகிட்ட பேசுவியா, அவளை வர சொல்லுவியா? இல்லைம்மா கஷ்டம், கொரோனா காலத்தில் வந்து வேலைக்கு போக முடியல சொன்னா கஷ்டமா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்னா போய் தானம் பண்ணிட்டு இருந்துரு. எல்லாரும் அவளும் ஒண்ணா? ஏய் இல்லம்மா எல்லாரும் அவளும் ஒன்னான்னு கேட்டம்மா. இல்ல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொன்னம்மா. உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு இம்பார்ட்டன். ஆ ஆனா அவ வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எனக்கு போன ஐஸ்வர்யா, நல்ல ஐஸ் மாதிரி ஜிம்முன்னு இருப்பான், நல்லா சூப்பராக பார்க்குறது. என்னம்மா மூஞ்சியே ஒரு மாதிரி மாறுது. ஐஸ்வர்யா பாவண்ணா என்கிட்டே வந்துட்டு இன்னொருத்தைய பற்றி புகழ்ந்து பேசுகிறேன். நீ எல்லாம் ஒரு ஆள் புகழலைம்மா, அவளை பற்றி புகழ் இருக்குன்னு அவள் பெரிய விளாண்டேன். உன்னை கம்பேர் பண்ணும்போது அவள் ஒரு சின்ன இதுதான்மா, அவள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இப்போ என்ன இப்போ நகை போச்சு அவ்வளோ, நான் போய் தொலைது போ, நான் உனக்கு வேறு வேணும் உனக்கு. சரிம்மா இந்த மாதிரி சொல்லிட்டேன்ல, ஐஸ்வர்யான்ற பிள்ளைய வந்து நான் லவ்லாம் பண்ணலம்மா, லவ்லாம் பண்ணல, தெரியும் தெரிஞ்ச பிள்ளை அவ்வளோதான். அதை சொல்லுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு, லவ்லாம் லவ்வர் கிடையாது, ரொம்ப நல்ல தங்கமான பிள்ளைம்மா. நீ தான் வந்து முறைக்கிற பார்த்துக்கிட்டு இருப்ப, ரொம்ப பாவண்டா அவ. அவளுக்கு செயின் மட்டும் எடுத்து கொடுத்ததுலாம் மட்டும் இல்லாமல் அவளை பற்றி பெருமையாக வேற பேசி திரியா? நீ பெருமையாலாம் பேசலையே, அவளை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் பெருமையாலாம் பேசலம்மா. அப்புறம் தங்கமான பிள்ளை நொங்கமான பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் தங்கமான பிள்ளைன்னா உன்ன மாதிரி அடக்கமான நல்ல குணமான பொண்ணுமா, அதை தான் அப்படி சொன்னேன் நான். சரி இப்போ ஐஸ்வர்யாவை பார்க்கலாமா இப்போ வரையப்போ? நான் வேணா கூட்டு இங்கே தங்க சொல்லுவா ஐஸ்வர்யா. நான் அவன்கிட்ட பேசி ஆகணும். ஃபோன் நம்பர் இதுக்கு நேராக கூட சொல்கிறேம்மா, எதுக்கு ஃபோன் நம்பர்லாம்? ஃபோன் நம்பர் கூட நான் பேசி ஆகணும். சரி இப்போ நகை இப்போ உனக்கு ஓகேவா? நகை வந்து தேவையில்லை தானே இப்போ? நகை தேவையில்லையா? பிச்சு போடைய மாதிரி மரியாதையே ரெண்டும் வேணும்மா, அதை அவளை மொதல் மிதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நகை. வா நீ அவ்வளோப்பெல்லாம் சொல்லாத பாவம்மா. அவன் பாவம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எவ்வளோ எப்படி எக்காடு பண்ண எனக்கு அண்ணன். நீ அந்த பிள்ளைய பார்த்தா பிள்ளை பேச மாட்டேன்னு அவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா? ஏய் 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 அடிக்காதடி. ஏய் இப்போ என்ன அடிப்போ, என்ன அப்போ என்ன என்ன நீ அடிக்கிற? நான் என்னடி போடு, என்ன இப்போ என்ன பிரச்சனை இப்போ? சரி அடிக்கிறத விடு, என்ன பிரச்சனை இப்போ? என்ன ஐஸ்வர்யான்றப்பல நல்ல புள்ள, என்ன இப்போ முன்னாடி ஓடுங்க சொல்லியிருக்கணும், இப்போ எப்படி சொல்லலாம்?
ஏய் நல்ல பிள்ளைனா நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லலாமா, அவரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல. இப்போ என்ன அந்த பிள்ளையை நகை எடுத்து கொடுத்தா தப்புன்றியா? அப்போ தப்பு தான். என்னம்மா அப்படிலாம் பேசுன்னு நினைக்கவே இல்லைம்மா. சரி அந்த நகை போனால் போயிட்டு போது விடு, நம்ம வேற நகை நல்ல நகை வாங்கிக்கலாம் சரியா? ஊரில் நகையா இல்லாமல் கிடக்கு, வேற நகை வாங்கிக்கலாமா? விடுமா, போனால் போயிட்டு போது இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம். ஈஸியாக சொல்கிற அப்படி இன்னொருத்திக்காக என்கிட்ட வந்து பெருமையாக பண்ணி தெரியுறேன்னு. சரி இப்போ என்ன பண்ணுன்னு ரெடி சொல்லுடி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? இப்போ அப்படிதான் நீ அப்படிதான் நீ கொடுப்பேன். உனக்கு என்னடி பிரச்சனை? அவளை நான் வீட்டில் கூப்பிட்டு வருவேன்டி. நான் ஐஸ்வர்யா என் கூட தான் இருப்பா, நீ போன இல்லை போ. ஐஸ்வர்யா என் கூட தான் இருப்பா கடைசி வரைக்கும், புரியா இல்லை? நீ பிச்சு போடுவேன் என்ன பண்ண? அப்புறம் என்ன இது மாதிரி நியாயமாக வந்து சொன்னால் உண்மையாக உனக்கு இருக்கேன், நீ என்னடானே இப்படி பண்ணுறேன்? எனக்கு தெரியாது, அவள் ஃபோன் நம்பர் கொடுத்து நான் பேசி அவனுப்பேன். 101 ஃபோன் நம்பருமா? ஃபோன் நம்பர் ஒழுங்காக எனக்கு கொடு. அவள் ஃபோன் நம்பரா? ஆமாம். 100 ஓ நோ, ஏய் அதான் அவன் ஃபோன் நம்பரு. ஒழுங்குறையிலே அவள் ஃபோன் நம்பர் கொடுத்துரு, இல்லைன்னு ஃபோனே வச்சு நொங்கி போடுவேன். அவள் ஃபோன் நம்பர் அவட்ட தான் கேட்கணும், ஏன்டே கேட்குறேன்? ஃபோன் பண்ணி பேசுனேன்னு சொன்னேன்ல, ஃபோன் நம்பர் கொடு. இல்லை அப்படியா, ஃபோன் அங்கே உள்ளே இருக்குது, நான் அப்புறமா தரேன் உனக்கு ஃபோன் நம்பர் சரியா? சரி இப்போ என்ன பண்ணணும் போ சொல்லு, ஃபைனலாக என்ன பண்ணணும் ரெடி போ. இப்போவே அவர்கிட்ட பேசி அவனுக்கு ஃபோன் நம்பர் கொடு, நான் ஃபோனில் பேசுகிறேன். ஃபோன் நம்பர்லாம் இல்லைம்மா, என்னமா பண்ணுன்றப்போ ஃபோன் நம்பர் இல்லை, ஃபோன் நம்பர்லாம் இல்லைன்னா அப்போ வாங்க நேராக வாங்க. யார் அது? வீடு தெரியல, வாங்க. எங்கே போகணும்? எங்கே போகணும்? வாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பார்க்குறக்கா? ஏய் இல்லைம்மா, ஐஸ்வர்யா வீட்டில் இருக்க மாட்டா. நேரம் ஏய் ஐஸ்வர்யாலாம் வீட்டில் இருக்க மாட்டாடி. ஏன் ஐஸ்வர் வந்து எங்கேயாவது செல்லம் வெளில போயிருக்கும் விளாட்றதுக்கு? செல்லமாக புஜி ஆட்டம் பண்ண பார்க்குறக்கு மரியாதையே வந்துருவான் கூட. இருடி 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 இருடி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு ஐஸ்வர்யாவை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா ரொம்ப வந்து என்னை தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டா. அப்படி ஒரு பொண்ணே இல்லையா, அப்புறம் எப்படி நான் வந்து அவளை போய் காட்டுறது? அதனால தான் வந்துட்டு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டேன். சரி சாரி, உன்னை வந்து சும்மா வெறுப்பத்துறதா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அமுதா வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணேன் சொல்லு, எப்படி நான் அந்த மாதிரி ஒரு இன்னொரு பிள்ளைகிட்ட நான் வந்து உன் நகையை வந்து எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னோன்னே உனக்கு எப்படி அந்த ரியாக்ஷன், எப்படி நீ நினச்ச என்னை பற்றி? பயங்கர கோவம் வந்தது. அது எப்படி என்னோட திங்ஸ் ஆகுது, அது இன்னொருத்தர் பேசுறதுன்றது கோவம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் உனக்காக வந்து இன்னொருத்தி யாரு, ஒரு தடவை தைரியம் இருக்காது, இன்னொரு ஆள் வரையான். இல்லை அப்படி கிடையாது, அதான் நம்மளுக்கு ஜென்ரலாக பொண்ணுங்கிட்டே அந்தளவுக்கு பேசுறதுக்கு வராது. சரி சும்மா அந்த மாதிரி அமுதா கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அவன் நகை வந்து எங்கேயுமே போகல, என் பாக்கெட்டில் தான் இருக்குது, உள்ளே போட்டாச்சு கொடுத்தாச்சு சரியா? ஐஸ்வர்யாகிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டேன் தான். ஐஸ்வர்யாலும் கிடையாது மணி, வேறு இருக்கிற பிரச்சனையில் ஐஸ்வர்யா அதெல்லாம் தேவையாது, அதெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது, இது ஃபேக் கேரக்டர் தான். அப்படி கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது அப்படிலாம் இல்லை சரியா, அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது. நம்மளுக்கு எதுக்குமா அதுக்கெல்லாம் தைரியம் இருக்குது சொல்லு. சும்மா வந்து உன்னை வந்து ஃபன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராங்க் காண்டி தான் சரியா, வேறு எதுவும் இல்லை. எல்லாருமே விளையாடுவீங்களா கூட? அப்படி இல்லைம்மா, ஒரு சின்ன ஒரு ஆசை, இன்னொரு பிள்ளைகிட்ட நான் பேசினா உனக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. நல்லாவே வந்து கோவம் வந்துச்சு உனக்கு, நான் ரியலாகவே பார்த்துட்டேன். ஆனால் உண்மையிலே வந்துட்டு இன்னொரு பிளேட்லாம் அந்த மாதிரி நான் பேசினது கிடையாது, சும்மா வந்து அவங்ககிட்ட விளையாட்டுக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போ பேசுவாங்க எதிர்பார்க்க, இப்படிலாம் இது பண்ணுவாங்க எதிர்பார்க்கல, திடீர்னு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லுறது எனக்கு கோவம் வந்தது. ஆனாலும் ஒரு டைம் யோசனை இன்னொரு பொண்ணுகிட்டலாம் பேச மாட்டாங்க, யாருக்கவே பேசவே மாட்டாங்க அந்தளவு. இருந்தாலும் சீரியஸாக சொல்லவும் ஒரு வேலை இதை மெதுமாவேவா அப்படின்ட்டு வீட்டுக்கு நானும் கொஞ்சம் சரி. ஸோ எல்லாமே விளையாட்டு காண்டி தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய் பாய்.